கல்முனை சாய்ந்தமருது பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேகத்திற்கிடமான குழுவினருக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையில் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. ராணுவம் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு குழுவினர் இந்த சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ரோவன் குணசேகர தெரிவித்தார். தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் அங்கிகள் தயாரிக்கப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்த போது துப்பாக்கி பிரயோகம் நடத்த நேரிட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். இதேவேளை சாமாந்துரை சென்னல் கிராமத்தில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கையில் தற்கொலை அங்கி உள்ளிட்ட பல வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் பலத்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் இன்று இரவு 10 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை மீண்டும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. ¿Qué? 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 ¿Qué?